கண்ணா சிந்திக்கிறியா எப்ப நீ சிந்திக்க ஆரம்பிச்சியோ நீ பெரிய ஆள் ஆயிட்டடா இந்த பாரு நீ மட்டும் பெரிய ஆளா போறதே என் மத்த ஸ்டூடண்ட் பெரிய ஆள் ஆகணும் அதனால நீ என்ன சிந்திக்கிறியோ அத மத்தவங்க எல்லாம் சொல்லி குடு பார்க்கலாம் சொல்லுப்பா இந்த ராத்திரி நேரத்துல உங்களுக்கு பதிலா ஒரு பொம்பளை டீச்சர் பாடம் கத்து கொடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும் ஐயோ டேய் போடா இறாப்ல வீசும்னா நாளைக்கு நாமல்ல வருங்காலோட நடக்கணும் மரியாதை என்னமா ஆடுது போங்க நான் மரியாதை எப்படி சொல்லி கொடுத்தேன் என்னமா என்னது கால் மேல கால் போடுறதா என் காலை என் மேல போடுறதா மரியாதை உன் காலை என் கால் மேல போட்டா அதுக்கு பேர் வேற எடு எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு அன்னைக்கு நான் குருதட்சணை கொடுக்கும் போது 11 ரூபாய்க்கு 15 பைசா குறைவா கொடுத்தனே அத மனசுல வச்சுக்கிட்டு தான் என் பொண்ணுக்கு தமிழ் கத்து கொடுக்காம தலைமறைவாயிட்டேன் இந்த ஐயா அந்த 15 பைசா என்ன பைசா சேவப்பா இருக்குது டிஸ்ட்ரிபியூஷன்ல எடுத்தியா ஏ வாத்தி அது எல்லாம் புண்ணாக்கு போற போக்க பார்த்தா உன் பொண்ணு எனக்கு தெலுங்கு சொல்லி கொடுத்துறம்பளுக்குது தப்பி தவறி நான் தமிழ் பாட ஆரம்பிச்சா கதல எண்ணி விடலாய அப்படின்னு ஒரு கதையை சொல்லுது நான் எங்கேயும் வீட்டு பக்கம் வர்றது குருகாரு குருகாரு మీరు ఎందుకు గురుగారు ఇంత బాధపడుతున్నారు కిమి నేనే మీ ఇంటికి వచ్చేస్తాను మీకు ఎందుకు గొడవ పాత్యా ఓ ఎదురికి నా గొడవ పడవన్నది నా అబడియా బాన్ నడుతుతే యో వాతి అదల్లా నాకు తెలియదు నా వేరే నాల్ కుర్చిట ఎదుకు ఏం పొన్న కళ్యాణத்துக்கு అదనాల నీ ఏన పంద్ర ఉడనడియా ఏం పొన్న వీటుకుల అలచిట పోయి ఆరంభిచిడు పాడత పో రండి పోతామ పాసల్లే ఉకాందుకిటర్క मग उल्ला मंगाता कुटुंब पोल इरुक्के मंगा वेलियवा மங்கா விளிவா இது அப்படியே தெலுங்குல சொல்லுங்க மங்கா பைட்டிகரா மங்கா பைட்டிகரா ஓபன் மாமனா பிளாஸ்டிக் சாமான் ஏலம் போற மாதிரி கூ ஆரம்பிச்சானுங்க கிளம்பு என்ன இது இழுப்பு வந்துருச்சா சின்ன பாண்டி மங்கா மை வைஃப் மை வைஃப் பாரமாயா சொல்லி கொடுத்தேன் அதுக்குள்ள பதறற தட்ஸ் குட் மங்சி கம்யா சின்ன பாண்டி இனிமேந்து நீ மங்காக்கு டியூஷன் சொல்லி கொடுக்கணும்னா இவங்க வீட்டுக்கு தான் வந்து டியூஷன் சொல்லி கொடுக்கணும் மங்கா You follow me? Yeah. Name? You also follow me? வரது சோலையம்மா மாதிரி இருக்கு. அரணம சோடாகமா. என்னமா பாட்டலாம் கழுவிட்டு வரீங்களா? கழுவுனா வேற உங்களை அனுப்புவாங்க. ஆமா. காலையில உப்பாவும் அத்தையும் வந்திருந்தாங்களா? கோலி சோடா கணக்க வெடிச்சிங்களா? நீங்க ஒண்ணு சேந்திர மாட்டீங்களான்னு ஒரு நப்பாசை தான். ஆளாளுக்கு முயற்சி பண்றோம். எங்க? அது ஒரு காலமும் நடக்காது. வேதாளம் மறுபடியும் முருங்க மரத்துல ஏறிச்சு. இந்த வேதாளம் எப்ப ஏறுதுன்னு தெரியல, எப்ப இறங்குதுன்னு தெரியல. मनुष्यमा பாரே டயலாக் அந்தல மறுபடியும் சொல்றேன் ஆதித்யன் ஒரு பலாபழம் மாதிரி பாக்குறதுக்கு மேல முள்ளா தெரியவானே தவிர உள்ள அறுத்து பார்த்தா சொல்லலாம் கிடைக்குமா நீங்க ஆயிரம் காரணம் சொன்னாலும் நான் அதை ஏத்துக்க தயாரா இல்ல இப்ப முடிவா என்னதா சொல்றேன் இந்த ஜென்மத்துல நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர மாட்டோம் நான் வரேன் ஐயோ 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 என்னடா அந்த பொண்ணு பலாபழத்தை உரிச்சு காமிச்சா கூட பார்க்க மாட்டேங்குதே இதுக்கு புரிய வைக்கலன்னா என்ன ஆதித்யனுக்கு புரிய வச்சோம்ல இப்ப நம்ம நேரமா காத்துக்கிட்டு இருக்கறேன் ஏங்க நான் உங்க பொண்ணு மட்டுமா வச்சிருக்கறேன் அதிலங்க சுத்துப்பட்டு 10 கிராமத்துக்கு நான் தான் வாத்தியாரே எத்தனை பொண்ணு காமிச்சு வரணும் இருக்கு கோவிச்சு கதை வாத்தியாரே என் பொண்ணுக்கு சீக்கிரமா தமிழ் கத்து கொடுத்து என் பொண்ணை எவ்வளவு சீக்கிரமா மாப்பிளட்ட ஒப்படைக்கறனோ அவ்வளவு சீக்கிரமா அந்த பொட்டி என் கைக்கு வந்துரும் அது என்ன நகை பொட்டியா பொட்டி சேவிங் செட்டா இல்லங்க அது வந்து எங்க குடும்ப பொட்டி பாரம்பரிய பொட்டி ஒரே ஒரு பொட்டி அது என் கைக்கு வந்துருச்சுன்னா நிம்மதி ஒருவேளை சவ பொட்டி என்னமோ நமக்கு எதுக்கு அது அத என்ன தவல்கார மாதிரி கையில உற உங்க பொண்ணுக்கு பாடம் நடத்த போறல இத பத்தி அதுக்கிட்டே சொல்லிக்கிறேன் புஞ்சமா எவர் வந்தார் சூடு குருகார் வந்துட்டார் குருகார் வந்துட்டார் குருகார் வந்துட்டாரா
ஏன் சொல்ல மாட்டா? ஓ நீ குருகார் வந்துட்டார்ன்றியா? பாத்தியார் வந்துட்டார். அப்படி செப்பு. ஓ! பாத்தியார். பாத்தியார். பையிலன தட்டு? பையிலன தட்டா? நான் இன்ன அந்த நிலைக்கு போலியே. ஓ! கையில என்ன கட்டுன்னு கேக்குறியா? அது ஒரு பெரிய கதமா. நேத்து எங்க வீட்ல இதே மாதிரி தோசைக்கல்ல வச்சு தோசை போட்டேன். தோசைக்கல்ல எண்ணெய் இல்ல. கை என்ன பசியா இருந்தது? பீனா போதும் தொடச்சேன். சுட்டுருச்சு. ஐயோ பாவம். பாத்தியார் பாத்தியார் நீங்க காலையில இருந்து பத்தினியா? காலையில இருந்து பத்தினியா? நான் எப்பவுமே பத்தினிதாமா? ஓ இன்னைக்கு பூரா நான் பத்தினியான்னு கேக்குறியா? ஆமா பசிக்குது. நீ ஏதாவது வச்சிருக்கியா? என்னது கலர் கலரா ஒரு வித்தியாசமா இருக்கு? இது ஆந்திர தோசை கோங்கிற சட்னி. பாத்தியா தோசையிலேயே ஆந்திராவுக்கு நமக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு? ஆமா எங்க ஊர்ல குழி பணியாரெல்லாம் இருக்குது, உங்க ஊர்ல அதான் இருக்காதே? ஆமா தண்டை பண்ணிக்கு சால பாகம் தண்டி தின்னுங்க. இதான் கை கெட்டினது வாய் கெட்டலங்கிறது, இப்ப எப்படி திங்கிறது? காப்புரமும் ரெண்டாயா? ஆஹா நின்ன சச்சுமே. கண்ணு பட போகுதையா சின்ன கவுண்டரே, கண்ணு பட போகுதையா சின்ன கவுண்டரே, சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே. நான் நான் மாமா எனக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சு போச்சு. உன் பொண்ணு என்னடா தமிழ் கத்துக்கிறேன் தமிழ் கத்துக்கிறேன் சின்ன பாண்டி பின்னாடியே சுத்திட்டு இருக்கா. இந்த ஊர் ஜனங்க என்ன தெலுங்கு கத்துக்கிறேன் தெலுங்கு கத்துக்கிறேன் கையில புக்கோட சுத்திட்டு இருக்காங்க. நீ என்னடா உன் பொண்ணை கட்டித்தரேன் கட்டித்தரேன் என் காதுல பூவ சுத்திட்டு இருக்க. இனிமேல் நான் யாரையும் சுத்த விட போறதில்ல, எல்லாரையும் சுட்டு தள்ள போறேன். மாப்பிள 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 என்ன சுட்டுடாதீங்க, மாப்பிள சுட்டுடாதீங்க. என்ன சுடணும்னு ஆசை இருந்தா என் பொண்ணு மங்காவ உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு தல தீபாவளிக்கு துப்பாக்கி வாங்கி தரேன், அதுல சுடுங்க மாப்பிள. இதுல சுட்டு என்ன கொண்டுடாதீங்க மாப்பிள கொண்டுடாதீங்க. இந்த ஜுஜ்மி வேலை எங்கிட்ட வேணாம், உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? செய்த வேணாம் மாப்பிள. ஊரை கூட்ட போற, பஞ்சாயத்துல இந்த அழுக்கு பெட்டியை நான் உடைக்க போறேன். இதுவரைக்கும் இந்த பெட்டிக்குள்ள அடங்கியிருந்த உன்னுடைய மானம் மரியாதை கௌரவம் அந்தஸ்து எல்லாமே பத்து பேருக்கு முன்னாடி அதுக்கப்புறம் மக மங்கம்மாவை என்ன விட்டா வேற யாரு கட்டிப்பா? ஐயோ கால்ரா விட மாட்டேன். மகம்மா என்ன காரியம் பண்ணிட்டோமா? என்ன காரியம் சேசாவு? மருது மை வைஃப் மை வைஃப் வைஃப். மாமா காதலுக்கு மொழிதான் முக்கியம் நீங்க நினைச்சீங்க, ஆனா அதை விட முக்கியமான பெருசா ஒரு விஷயம் இருக்குன்னு மங்கா என்கிட்ட சொல்லிச்சு. அத நான் ப்ரூவ் பண்ணி நிரூபிச்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன். மங்கா நான் செப்டன் கரெக்டா? அவனா பாபா செப்டன் சாலு கரெக்ட். மாமா அப்பா எங்களை ஆசீர்வாதம் பண்ண. பர்வதோ நீ சொல்றது நல்லா இல்ல, மாச சீட்டு முடிஞ்சு மூணு மாசம் ஆச்சு. சீட்டு பண்ணதை கேட்டா இதோ அதுங்கிற, இப்ப நீ எங்களுக்கு பைசல் பண்ணி ஆகணும். ஆமா எல்லாம் ஒன்னா கூடி பேச ஆரம்பிச்சீங்களா? இப்ப சொல்றேன், என்கிட்ட சல்லி காசு கிடையாது. என் சக்திக்கு எப்ப முடியுமோ அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கொடுப்பேன். இந்த பொய்ய பித்தலாட்டம்லாம் இங்க வச்சுக்காத, ஒழுங்கா பணத்தை வச்சாதான் நாங்க இந்த இடத்த விட்டு காலி பண்ணுவோம். இதோ பாரு விசாலம், சத்தம் போட்டு ஊரை கூட்டிதான் பணம் கிடைக்கும் நினைக்கிறியா? என்ன சுட்டு போட்டாலும் சல்லி காசு கிடைக்காது, அவ்வளவுதான். ஒழுங்கா பாத்தீங்க ராமா, வண்டி நிறுத்து. பணத்தை எண்ணி வைக்கல, இன்னைக்கு இந்த இடத்த மரியாதை பணத்தை குடி பணத்தை குடி ஒழுங்கா வைடி படுத்த. என்ன எங்க வீட்டுக்காரருக்கு தெரியாம வாய கட்டி வயித்த கட்டி பணத்தை சேர்த்து இவகிட்ட சீட்டு போட்டா இந்த சண்டாளி இல்லைங்கிறாளே. பாத்தீங்களா அன்னைக்கு ஆதித்தனுக்கு ஏற்பட்ட நிலைமைதான் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அவன் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாரிச்ச பணத்தை இவ புருஷன்கிட்ட கொடுத்து வச்சா, அவன் கேட்ட போது இவ புருஷன் இல்லைன்னுட்டா, அவன் ஆத்திரப்பட்டு இவ குழந்தைய தூக்கிட்டு போனான். நீங்க எல்லாம் என்ன பண்ணீங்க? தீர விசாரிக்காம அவனை சபிச்சீங்க, சாபம் கொடுத்தீங்க, 30 நாள் ஊருக்குள்ள தள்ளி வச்சீங்க. இப்ப என்ன ஆச்சு? அதே நிலைமைதான் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. பட்டாத்தான் தெரியும் கெட்டாத்தான் புரியும்னு சும்மாவா சொன்னாங்க? இந்த சண்டாளியால
நாங்க ஆதித்தின தப்பா பேசிட்டோம். இப்பதாமா எங்களுக்கு எல்லாமே தெரியுது. ஆளு மேல இடி விழுந்ததுக்கு அப்புறம் அதனுடைய பலனை பஞ்சாங்கத்துல பார்த்து என்ன பிரயோஜனம்?